குர்ஆன் ஷரீப் என்ன சொல்லுகிறது? அல்லாஹ் யாராலும் எப்பொழுதும் எல்லா காரியங்களுக்கும் நாடப்படுபவன், எவரையும் பிள்ளையாக அவன் பெறவும் இல்லை, அவன் வேறு எவரால் பிறக்கப்படவும் இல்லை. அதாவது அவனுக்கு பிள்ளைகளும் இல்லை, பெற்றோர்களும் இல்லை, இவன் இன்னும் அவனுக்கு ஒருவரும் நிகராக இல்லை. குல் ஹு அல்லாஹு அஹது, அல்லாஹு ஸமது, லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அஹத், சமத், இப்படித்தான் இருக்கும். ஆக திருக்குர்ஆன் பைபிளிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது, அதாவது பைபிளின் பிறவி எடுக்கப்பட்டது என்பது எத்துணை பெரிய முரண்பாடான தகவல்கள். இதோ திருத்தி எழுதப்பட்ட தௌராத் எனப்படும் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம், ஜெனிசிஸ், மூன்று விஷயங்கள் பிரதானமாக முரண்பாடாக காணப்படுவதை பாருங்கள். ஒன்று, பல நிலைகளில் உலகம் உருவாக்கப்பட்ட தினம். இன்னொன்று, உலகம் உருவான தேதியும் அதில் மனிதன் தோன்றிய தேதியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, நூஹ் நபி அவர்கள் காலத்தில் ஏற்பட்ட பிரளயம், அதாவது வெள்ளப்பெருக்கு, ஃப்ளட் பற்றிய வர்ணனை. ஆதியாகமத்தின் முதல் அத்தியாயத்தில் முதல் இரண்டு வசனங்களை கீழே சொல்லுகிறேன், கேளுங்கள். முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இரண்டாவது வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, வித்தவுட் அ ஃபார்ம் அண்ட் வாய்ட், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆதியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். முதல் பக்கத்திலேயே இவ்வளவு பெரிய தவறு. உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன் எங்கும் இருள்மயமாக இருந்தது என்று அவ்வேதம் ஆரம்பிக்கிறது. அதை பற்றி இங்கு நான் கூற விரும்பவில்லை. ஆனால் ஆரம்பத்திலேயே நீர் காணப்பட்டது என்பதை விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஆரம்பத்தில் ஒரு புகை மண்டலமாக இருந்துதான் இப்பிரபஞ்சம் வடிவம் பெற்றிருக்க வேண்டும் என்பது அறிவியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும். புகை மண்டலமாக உருவாவதற்கு முன் தண்ணீர் தோன்றி இருக்கவே முடியாது. குர்ஆன் இது குறித்து என்ன கூறுகிறது என்பதை விளக்கும் பொழுது இந்த அம்சத்தை நாம் விரிவாக காணலாம். ஆதியாகமத்தில் மூன்றிலிருந்து ஐந்தாவது வாக்கியம் வரை என்ன சொல்லப்படுகிறது என்பதை பாருங்கள். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. நாலாவது வசனம், வெளிச்சம் நல்லது என தேவன் கண்டார். அஞ்சாவது வசனம், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என பெயரிட்டார், இருளுக்கு இரவு என பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய இப்பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்களும் நட்சத்திரங்களும் தான். இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது இப்பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்களும் நட்சத்திரங்களும் தான். வான வெளியில் உள்ள வெளிச்சங்கள் எல்லாம் நான்காம் நாள் தான் படைக்கப்பட்டதாக ஆதியாகமத்தில் பதினாலாம் வசனம் கூறுகிறது. இரவிலிருந்து பகலை பிரிப்பது, பூமிக்கு வெளிச்சம் கொடுப்பது என்பதெல்லாம் இந்த வசனத்தில் தான் கூறப்படுகின்றன. எனவே முதல் நாளே வெளிச்சத்தை பற்றி பிரஸ்தாவிப்பது வேடிக்கையாக வினோதமாக இருக்கிறது. ஏனெனில் வெளிச்சத்திற்கு மூலமான கிரகங்கள் மூன்று நாட்கள் கழித்தே படைக்கப்பட்டன. ஆனால் நாலாவது வசனத்திலே வெளிச்சம் நல்லது என தேவன் கண்டாராம். வெளிச்சமே உண்டாகவில்லை, கிரகங்களும் உண்டாகவில்லை, ஆனால் வெளிச்சமே நல்லது என தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என பெயரிட்டார், இருளுக்கு இரவு என பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமாகி முதலாம் நாளாயிற்று. நான் சொல்லும் இந்த வாசகங்கள் எல்லா தமிழ் பைபிளிலும் முதலாவது பக்கத்திலேயே இருக்கும். இதில் உள்ள முரண்பாடுகளை காருங்கள். வெளிச்சத்திற்கு மூலமான கிரகங்கள் மூன்று நாட்கள் கழித்தே படைக்கப்பட்டன என அவ்வேதமே கூறுகிறது. முதல் நாளையே சாயங்காலமும் விடிய காலமும் பற்றி குறிப்பிட்டிருப்பது முழு கற்பனையாகவே இருக்க வேண்டும். காரணம், பூமியையும் படைத்து அத்துடனே சூரியனையும் படைத்து இரண்டையும் சுற்ற விட்டிருந்தால் தானே விடிய காலத்தையும் சாயங்காலத்தையும் காண முடியும். சூரியனும் பூமியும் சுற்றி வந்தால்தானே, பூமி தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி கொண்டால்தான் ஒரு நாள் பூர்த்தியாகும். ஆதியாகமம் ஆறு முதல் எட்டு வரையில் உள்ள வசனங்களை கேளுங்கள். ஆறு, பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும், அது ஜலத்தின் என்று ஜலத்தை பிரிக்க கடவுது என்றும் சொன்னார். ஏழு, தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கு ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார், அது அப்படியே ஆயிற்று. எட்டு, தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார், சாயங்காலமும் விடியற்காலமுமாகி இரண்டாம் நாள் ஆயிற்று. ஆகாய விரிவுக்கு மேலும் கீழுமாக தண்ணீர் இரண்டாக பிரிந்தது என்று கூற்று விஞ்ஞானிகளால் ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம். இவை கற்பனையை தவிர வேறொன்றும் இல்லை. ஆதியாகமம் முதல் அத்தியாயம் ஒன்பது முதல் பதினொன்று வரை கீழே கண்டுவாறு கூறுகிறது. ஒன்பது, பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டார்களை காணப்படவும் கடவுள் என்றார். பத்து, அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பதினொன்று, அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதவையும் விதையையும் பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல்
தங்களின் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் தங்களின் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. 12. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே தங்கள் தங்களின் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். 13. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 3 ஆயிற்று. தண்ணீர் சூழ்ந்திருந்த காலத்திலிருந்து வெற்றாந்தரை தோன்றிற்று என்பதுதான் என்பது சரிதான். ஆனால் சூரியன் படைக்கப்படுவதற்கு முன்னரே புல் பூண்டுகள் முளைக்க ஆரம்பித்து விட்டன என்பது, விதைகள் தோன்றிவிட்டன என்பதும் கற்பனைகளை. நன்றாக கவனித்து பாருங்கள். சூரியன் படைக்கப்படுவதற்கு முன்னரே புல் பூண்டுகள் முளைக்க ஆரம்பித்து விட்டன என்பதும் விதைகள் தோன்றிவிட்டன என்பதும் கற்பனைகளே. 14-19 வசனங்கள் இப்படி கூறுகின்றன. 14. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்க தக்க வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். 15. அவைகள் பூமியின் மேலே பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. 16 வசனம். தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆக இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். வசனம் 17. அவைகள் பூமியின் மேலே பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆழவும் வெளிச்சத்திற்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 19. சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 4 ஆயிற்று. ஆக 4 தான் சூரியனை படைத்து நாள்களையும் பகலும் இரவாக சொல்லுகிறார். ஆனால் 3 பாருங்கள். சாயங்காலம் விடிய காலமாகி 3 ஆயிற்று, சாயங்காலம் விடிய காலமாகி 2 ஆயிற்று. எப்படி வந்தது சாயங்காலமும் விடிய காலமும் சூரியன் இல்லாமல்? சூரியனுடையவும் சந்திரனுடையவும் பணிகள் குறித்து விளக்கப்பட்டிருப்பது சரிதான். சூரியனிலிருந்தே பூமியும் சந்திரனும் பிரிந்து தனித்து இயங்க ஆரம்பித்தன என்பது விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு. ஆனால் இங்கு பூமி முதல் நாள் படைக்கப்பட்டதாகவும் சந்திரனும் சூரியனும் 4 படைக்கப்பட்டதாகவும் வர்ணிக்கப்படுகின்றனவே, இது எவ்வளவு பெரிய பொய்! வசனங்கள் 20-24 வரை கீழ்கண்டவாறு கூறுகின்றன. 20. பின்பு தேவன் நீண்டும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கின்ற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாக ஜனிப்பிக்க கடவுது என்றார். 21. தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாக ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 22. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பல்கி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். 24. சாயங்காலமும் வெறிய காலமும் ஆகி 5 ஆயிற்று. முதன் முதலில் உயிர் வாழும் பிராணிகள் தண்ணீரில் தான் தோன்றின. அப்பிராணிகள் தரையிறங்கி பூமியில் சுற்றி திரிந்தபோதுதான் முதுகெலும்புள்ள பிராணிகள் உருவாயின. அதன் பிறகே பறவைகள் உருவாகியிருக்க வேண்டும் என்பது விஞ்ஞானிகளின் கருத்தாகும். ஆனால் 5 பறவைகள் தோன்றின என்றும் 6 தான் தரை வாழும் மிருகங்கள் படைக்கப்பட்டன என்றும் இந்நூல் கூறுகிறது. வசனங்கள் 25-31 வரையிலுள்ள இவைகளை கேளுங்கள். வசனம் 25. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் யாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். 27. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். 28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பல்வி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மக்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். வசனம் 21-31 வரை. பின்பும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தே அவை உங்களுக்கு ஆகாரமாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலமும் விடிய காலமாகி 6 ஆயிற்று.
எல்லா ஜீவராசிகளும் படைக்கப்பட்ட பின்னரே மனிதன் தோன்றினான் என்ற கூற்று